ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஊடால் வந்து மடு பண்ண போகிறேன். அப்படின்னா வந்து விராலை வந்து தேன் போட்டு சமைக்க போகிறேன். இது நாங்கள் எப்படி சமைக்க போகிறோம்னா, இதில் தோல்லாம் உரிக்க மாட்டோம். அந்த ஊடானோட பெரிய பெரிய மிஷையெல்லாம் வெட்டிட்டு ஊடான உப்பு மஞ்சப்பொடி போட்டு பொரிச்சு எடுத்தது இந்த ஊடான் மடு செய்ய போகிறேன், தேன் ஊடான். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்புறம் மூணு பல் பெல் வரும், மேலே உள்ள பெல்லை தட்டுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஊடானா பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். ஊடா பொரிக்க கொஞ்சம் மஞ்சப்பொடி, லேசாக உப்பு, இவ்வளவுதான். ஏன்னா உப்பு நம்ம சம்பாலும் சேர்க்க போகிறனால உப்பு லேசாகவும் சேர்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். அதே பொரிச்சு எடுத்த எண்ணெயில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டு பொரிக்க போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுருக்கோம். அடுத்து வந்து ஒரு தக்காளி பழம் பெருசாக வெட்டேன். தக்காளி பழத்தை பெரிய தக்காளி பழத்தை நாளாக வெட்டியிருக்கேன், நாளாக ஆறாக வெட்டியிருக்கேன். பச்சை மிளகா வந்து பழுத்த மிளகா வந்து இப்போ வந்து காஞ்ச மிளகா வத்தல், அதை வந்து மிக்சியில் ஒரு அஞ்சு ஆறு மிளகா வத்தலை வந்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஊற்று அரைக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இது வந்து இந்த டொமேட்டோ சூப் இங்கே கிடைக்கும், இது ஒரு ரெண்டு கரண்டிகள் சேர்த்துக்கிறேன். இது போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது, லேசாக தண்ணி சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும், அது கொதிக்குது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு, நம்ம சீனி தேக்கி கலக்கண்டா எதுவும் சேர்க்க வேணாம். ஏன் கேட்டால் நம்ம வந்து தேன் சேர்க்க போகிறனால. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து விராலை சேர்க்குறோம் ஊடான. இது சேர்த்து ஒரு கொதி கொதிக்கிறது. எவ்வளோ பெருசு நல்லா பெருக்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி இப்போ நம்ம தேன் சேர்த்துக்கலாம். இப்போ தேன் ஊற்றப்போகிறோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேன் ஊற்றி கொதிக்க வைக்கணும் தேவையில்லை. இப்போ நம்ம அடுப்பாக போயிடும். இப்போ நான் வெளில எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம தேன் ஊடா ரெடி ஆயிடுச்சு. மலேசியா பாசிலேருந்து ஐயா ஊடா மசா மடு சொல்லுவாங்க, ரெடி ஆயிடுச்சு.
என் மாதம் சொல்றது சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.